தலைப்பே உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதா? அமெரிக்காவில் தேர்தல் நெருங்கி வரும் நேரம். தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் தேர்தலில் நிற்கிறார். எதிர்க்கட்சி சார்பாக ஜோ பிடன் களமிறங்கியிருக்கிறார். உலகின் சர்வ வல்லமையும் பொருந்திய அமெரிக்காவின் தேர்தல் கொஞ்சம் விசித்திரமானது. ஜனநாயக நாடுதான் என்றாலும் அதிபருக்கென தனி தேர்தல் நடந்தாலும் மக்களால் நேரடியாக அதிபரை தேர்வு செய்ய முடியாது. சுருக்கமாக சிக்கல் வாய்ந்த ஜனநாயக நாடு என்று வேண்டுமானால் சொல்லலாம். இந்த சிக்கலுக்குள் சிக்கிய இன்னொரு சிக்கலாக உருவெடுத்திருக்கிறது அமெரிக்காவுக்குள் புதிய விவகாரம் ஒன்று. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் அவரது மனைவி மெலானியா ட்ரம்ப்புக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டதுதான் அந்நாட்டின் ஹாட் நியூஸ். இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் டொனால்டு ட்ரம்ப் தற்போது நலமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அடுத்த 48 மணி நேரம் மிக முக்கியமானது என்கிறது மருத்துவமனை தரப்பு. ட்ரம்ப்புக்கு என்ன ஆகும் என்ற பதற்றம் அமெரிக்க மக்களிடையே ஏற்பட்டிருப்பது மட்டுமின்றி உலகம் முழுவதும் இந்த பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. ஒரு நாட்டின் அதிபருக்கு கொரோனா தொற்று ஏற்படுவதில் அவ்வளவு என்ன சிக்கல் என கேட்கிறீர்களா? தேர்தல் நெருங்கி வரும்போது தேர்தலில் நிற்கும் வேட்பாளருக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டால் அதன் காரணமாக அவர் உயிரிழக்க நேரிட்டால் அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தல் நிறுத்தப்பட்டு மீண்டும் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்கா தான் சிக்கல் வாய்ந்த ஒரு நாடாயிற்றே. அங்கு என்ன நடக்கும்? தேர்தல் முடிந்த பிறகு அதிபர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஒரு அதிபர் உயிரிழக்க நேரிட்டால் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் துணைநிலை அதிபர் அதிபருக்கான அதிகாரத்தை பெறுவார். அதிபர் கையெழுத்திடும் அனைத்திலும் துணைநிலை அதிபர் தான் கையெழுத்திடுவார். இந்தியாவில் பிரதமருக்கு அடுத்த அதிகாரங்கள் உள்துறை அமைச்சருக்கு இருக்கிறது. பிரதமர் தொடர்ச்சியாக சில மாதங்கள் அரசுமுறை பயணமாக வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டால் உள்துறை அமைச்சர் பொறுப்பு பிரதமராக பதவி வகிப்பார். தமிழகத்தில் நிதியமைச்சருக்கு அந்த இடம் கிடைத்திருக்கிறது. முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது அவர் சிறை செல்ல நேரிட்ட காலகட்டத்தில் நிதியமைச்சராக இருந்த பன்னீர்செல்வத்துக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. இது கட்சிக்குள் இருந்த உடன்படிக்கை மட்டுமே, சட்ட நடைமுறை இல்லை. சரி, அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறும் முன்னரே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் டொனால்டு ட்ரம்ப் உயிரிழந்தால் என்ன செய்வது? அமெரிக்கா என்னவாகும் என்று யோசிக்கிறீர்களா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது என்று உங்களுக்கு தோன்றலாம். டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒன்றும் ஆகாது என்று கூட நீங்கள் நினைக்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வயது 71. உயரத்தை மீறிய, வயதை மீறிய எடையையும் கொண்டவராக இருக்கிறார். இந்த இரண்டு காரணிகளும் தான் கொரோனா இறப்புக்கு பெரும்பாலும் காரணமாக இருந்திருக்கின்றன என்கின்றன புள்ளி விவரங்கள். அதிபர் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் ஒருவேளை உயிரிழந்தால் என்னவாகும் என்பதை அமெரிக்காவின் வரலாறே நமக்கு எடுத்துரைக்கிறது. 1912 அமெரிக்காவின் துணை அதிபருக்கான தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருந்த ஒருவர் உயிரிழந்தார். ஆனால் அதிபர் வேட்பாளர் உயிரிழந்தால் மீண்டும் அதிபர் வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த கட்சிக்கு இருக்கிறது. அதிபர் வேட்பாளர் தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தால் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு ட்ரம்ப்புக்கு அடுத்த இடத்தில் இருந்த மைக் பென்ஸ் அதிபர் வேட்பாளராக தேர்வாகி இருப்பார். ஆனால் தேர்தலுக்கு நாள் நெருங்கிவிட்டது. வரும் நவம்பர் 3 தேர்தல் நடைபெற உள்ளது. அனைத்து மாகாணங்களிலும் அமெரிக்க அதிபர் வேட்பாளர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட வாக்குப்பட்டிகள் வைக்கப்பட்டுவிட்டன. சில மாகாணங்களில் வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. பெரும்பாலான மாகாணங்களில் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் முடிவடைந்து வேட்பாளர்களின் பட்டியலும் இறுதி செய்யப்பட்டு விட்டதால் ட்ரம்ப்புக்கு அடுத்த நிலையில் இருக்கும் மைக் பென்ஸுக்கு அந்த வாக்குகள் சென்றதாக கணக்கில் கொள்ளப்படும். ஒருவேளை அதிபர் தேர்தல் முடிவடைந்த பிறகு டொனால்டு ட்ரம்ப் உயிரிழந்தால் என்னவாகும்? இதுவரை இப்படி ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடந்ததே இல்லை என்றாலும் நடப்பதற்கான சாத்தியம் இப்போது இருக்கிறதோ என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டால் அவரே அதிபருக்கான அதிகாரத்தை பெறுவார். அல்லது மைக் பென்ஸ் துணை அதிபராக இருந்தால் அவர் அதிபராக தேர்வு செய்யப்படுவார். ஆனால் பென்ஸும் இறந்துவிட்டால் என்னாகும்? இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி. அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகராக இருக்கும் நான்சி ஃபெலோசி தான் அதிபர் பதவிக்கு வருவார். அவரும் இறந்துவிட்டால் என்னவாகும்? செனட் சபை தலைவர் அதிபராக தேர்வு செய்யப்படுவார். அவரும் இறந்துவிட்டால் என்னவாகும்? அவருக்கு அடுத்தடுத்த நிலைகளில் இருப்பவர்கள் அதிபர் பதவிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். இப்படியே மரணம் தொடர்ந்தது என்றால் என்ன செய்வது என்ற கேள்வியெல்லாம் வர வேண்டாம். மரணம் தொடராது, ஒரு கட்டத்தில் நிற்கும் என்றுதான் அமெரிக்க சட்டம் இந்த வழிமுறையை காட்டுகிறது. என்ன நடந்தாலும் மறு தேர்தல் மட்டும் நடக்காமல் இருக்க அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்து கொடுத்திருக்கிறது.